நேபுகாத்நேச்சார் கட்டின பொற்சிலையும், நேபுகாத்நேச்சார் தன் கட்டின பொற்சிலையை பார்த்து கொண்டிருக்கிறார். யார் அங்கே? சொல்லும் ராஜா. நான் கட்டின என் பொற்சிலையை சகலவித வீர வாக்கியங்கள் முழங்கும் போது மனும்படிக்கு மக்களுக்கு ஆணை கொடு. அப்படியாகட்டும். அறிவிக்கப்படுவது என்னவென்றால், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தான் கட்டிய பொற்சிலையை வணங்கும்படி சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். பணியாதவர்களை அந்நேரமே அக்னி சூளையில் போட கடைவீர்கள். இதுவே ராஜாவின் காட்சி இரண்டு. சகலவித கீத வாக்கியங்கள் முழங்கப்படுகிறது. சகல ஜனங்களும் இப்பொழுது ராஜா கட்டின பொற்சிலையை வணங்க வருகிறார்கள். கீத வாக்கியங்கள் இப்பொழுது முழங்கப்படுகிறது. நான் மீண்டும் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு அளிக்கிறேன். மீண்டும் சகலவித கீத வாக்கியங்கள் முழங்கும் போது நீங்கள் நான் கட்டின இந்த பொற்சிலையை வணங்க வேண்டும். இல்லை என்றில் நீங்கள் எரிகிற அக்னி ஜுவாலைக்கு இரையாவீர்கள். அக்னி சுளையை ஏழு மடங்கு சூடாக்குங்கள். அவர்களை எரிகிற அக்னி ஜுவாலைக்குள் போடுங்கள். கிட்டார்ல போடு, கிட்டார்ல போடு. அந்த டிஸ்டன்ஸ்ல போடுறா. பிச்சு பண்ணி போடு. நாம் மூவர் அல்லவா எரிகிற அக்னி ஜுவாலைக்குள் போட்டோம். நாம் மூவர் அல்லவா எரிகிற அக்னி ஜுவாலைக்குள் போட்டோம். ஆனால் இப்பொழுது நாலாவது மனிதனின் சாயல் தேவதூதனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைப்படி செய்கிற ஊழியர்களே, நீங்கள் எல்லோரும் எரிகிற அக்னி ஜுவாலையிலிருந்து வெளியே வாருங்கள். இந்த கதை மூலமா எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிச்சு பாத்தீங்கன்னா,
இங்க பாத்தீங்கன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ வந்து அவங்களோட உயிரை இங்க பாத்தீங்கன்னா எரிகிற அக்னி சூளைக்குள்ள போட்டாங்க. ஆனாலும் அவங்க வந்து ஏசப்பாவில் நிலைத்திருந்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தை பாத்தீங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர். அதே போல நம்ம வாழ்க்கையில என்ன கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும், கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த நிலையிலும் நம்ம வந்து ஏசப்பாவை விட்டு வழி விடுக்க கூடாது. இந்த கான்செப்ட்ல தான் இந்த கதை போடப்பட்டது.